தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, தென்னிந்திய மாநிலங்கள் முழுவதும் பாரதிய ஜனதாவுக்கு எதிரான அலை வீசுகிறது. வட இந்திய மாநிலங்களிலும் கூட, வடகிழக்கு மாநிலங்களிலும் கூட இந்த முறை இந்தியா கூட்டணி பெரும் வெற்றியை பெறும் என்ற நம்பிக்கை உள்ளது. இந்த தேர்தலில் பாரதிய ஜனதாவுக்கு மக்கள் உரிய பாடத்தை புகட்டுவார்கள். இந்த தேர்தல் இந்திய நாட்டு மக்களுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் இடையில் நடக்கிற நாட்டின் விடுதலைக்கான இரண்டாம் சுதந்திர போர். ஆகவே இந்த போரில் மக்கள் வெல்வார்கள், பாரதிய ஜனதா தூக்கி எறியப்படும் ஆட்சி பீடத்திலிருந்து என்று நம்புகிறேன். கூட்டணி கட்சியை சார்பா மதிமுக இதுவரையில் இந்திய அரசியல் களத்தில் இதுபோன்ற வெளிப்படையான நடவடிக்கைகள் ஒரு கட்சிக்கு எதிராக அல்லது எதிர்கட்சிகளுக்கு எதிராக தேர்தல் ஆணையம் செயல்பட்டதில்லை. தேர்தல் ஆணையம் பாரதிய ஜனதா கட்சி நிரந்தரமாக ஆட்சியில் இருப்பதைப் போல எண்ணிக்கொண்டு செயல்படுவது அதிர்ச்சி அளிக்கிறது. சின்னம் ஒதுக்குவதிலே கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு உடனுக்குடன் சின்னத்தை ஒதுக்கீடு செய்து ஆணை பிறப்பித்தது. பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக அல்லது அந்த அணிக்கு எதிராக செயல்படக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு சின்னம் ஒதுக்க மறுதளித்து ஆணை பிறப்பிக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அப்படித்தான். நாங்கள் விண்ணப்பம் செய்து 1.5 மாதங்களுக்கு பிறகு சின்னம் ஒதுக்க முடியாது என்று மறுத்து ஆணை பிறப்பித்தது. அதற்கு அவர்கள் சொல்லியிருந்த காரணம், கடந்த முறை நீங்கள் ஆணை சின்னத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்றாலும் நீங்கள் வாங்கிய வாக்கு சதவீதம் 1% தாண்டவில்லை என்று சொல்லியிருந்தது. ஒரே தொகுதியில் நான் மட்டுமே ஆணை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றேன். நான் பெற்ற வாக்குகள், ஒரு தொகுதியில் பெற்ற வாக்குகள் 1.18%. தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்திலேயே அது கிடக்கிறது. ஆனால் தேர்தல் ஆணையம் நான் 1% கூட வாக்கு பெறவில்லை என்று பொய் சொல்லி சின்னம் தர மறுத்தது. டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து நாங்கள் பெற்ற வாக்குகள் 1% மேலானது என்று உறுதிப்படுத்தியதும் நீதிபதி முன்னிலையிலேயே அது தவறுதான், அந்த ஆணையை திரும்ப பெற்றுக்கொள்கிறோம் என்று தேர்தல் ஆணையத்தின் பிரதிநிதி அங்கே குறிப்பிட்டார். அந்த ஆணையை திரும்ப பெற்றுக்கொண்ட பிறகு மாலை 5 மணிக்குள் நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சின்னம் ஒதுக்குவது குறித்து முடிவெடுக்க வேண்டும் என்று திறந்த நீதிமன்றத்தில் நீதிபதி குறிப்பிட்டார். 5 மணிக்கு வந்து அவர்கள் மறுபடியும் அதே காரணத்தையும் ஒரு சில சொத்தை காரணங்களையும் சொல்லி எங்களுக்கு சின்னத்தை, பொது சின்னத்தை வழங்க முடியாது என்று மறுதளித்திருக்கிறது தேர்தல் ஆணையம். ஆகவே தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடக்கவில்லை. பாரதிய ஜனதா மற்றும் சங் பரிவார்களின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது, சுதந்திரமாக இயங்கவில்லை. அப்படித்தான் இப்போது காங்கிரசின் வங்கி கணக்கை முடக்கியிருக்கிற நடவடிக்கையும் கூட. இது எந்த வகையிலும் நியாயமானதில்லை. இவ்வளவு அநியாயமான முறையிலே நடந்து கொள்கிற தேர்தல் ஆணையம் எப்படி இந்த தேர்தலை நேர்மை தரத்தோடு நடத்தப் போகிறது என்கிற கேள்வி எழுந்துள்ளது. இவிஎம் தொடர்பான நிர்வாகத்திலும் கூட இவர்கள் எவ்வாறு நேர்மையாக நடந்து கொள்வார்கள் என்கிற கவலையும் இருக்கிறது. 31ஆம் தேதி நாளை டெல்லி ராம்லீலா மைதானத்தில் கெஜ்ரிவால் கைது மற்றும் ஹேமந்த் சோரன், மனோஜ் ஆகியோர் கைதை கண்டித்து இந்தியா கூட்டணி தலைவர்கள் பங்கேற்கும் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க அழைப்பு வந்துள்ளது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அந்த கூட்டணியில் ஒரு அங்கம் என்கிற வகையில் பங்கேற்க இருக்கிறேன். பாஜக மாநில பொறுப்பாளர் இப்போ ராஜினாமா அதிமுக, பாஜக பட்டியல் சமூகத்திற்கு எதிரானது,
பழங்குடியினத்திற்கு எதிரானது, சமூக நீதிக்கு எதிரானது, புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்துள்ள அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே பேசி வருகிறோம். சொல்லப்போனால் கடந்த 10 ஆண்டுகளாக இந்த கருத்தை வீதிக்கு வீதி, மேடைக்கு மேடை நான் பேசி வருகிறேன். இன்றைக்கு அதை உணர்ந்து இந்த பட்டியல் அணியின் தலைவர் பாஜகவிலிருந்து வெளியேறியிருக்கிறார் என்பது ஆறுதல் அளிக்கிறது. இந்த முறை சிதம்பரம் தொகுதி மக்கள் என்னை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைப்பார்கள் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். அந்த தொகுதி என்னுடைய சொந்த தொகுதி. நான் திரும்ப திரும்ப அந்த தொகுதி மக்களை சந்திக்கிற வகையில் இந்த முறையும் போட்டியிடுகிறேன். 1999 முதன் முதலாக நான் ஒரு வேட்பாளராக போட்டியிட்ட போது தேர்தல் களத்திலே ஒரு அங்கீகாரத்தை தந்த தொகுதி, அரசியல் சக்தி என்று என்னை அடையாளப்படுத்திய தொகுதி. ஆகவே என்னுடைய சொந்த தொகுதியில் மக்களை நம்பி நான் மீண்டும் களமிறங்கியிருக்கிறேன். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான கூட்டணி பலத்தோடு ராகுல் காந்தி அவர்கள் முன்னெடுத்து உருவாக்கியிருக்கிற இந்தியா கூட்டணியின் மீது மக்கள் வைத்திருக்கிற அந்த நன்மதிப்பு என்கிற பலத்தோடு, என்னுடைய சொந்த தொகுதி என்கிற முறையில் மக்கள் என்னை அங்கீகரிப்பார்கள் என்கிற நம்பிக்கையோடு மீண்டும் இந்த களத்தில் நான் இறங்கியிருக்கிறேன். பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் மக்கள் என்னை தேர்ந்தெடுத்து நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைப்பார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது. விளிம்புநிலை மக்களுக்கான எனது குரல் தொடர்ந்து ஒலிக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். பாஜக மாநில தலைவர் மொழி உணர்வை, இன உணர்வை கொச்சைப்படுத்துகிற வகையில் இப்போதல்ல, எப்போதும் பேசக்கூடியவர். அவர் IPS அதிகாரியாக கர்நாடகாவிலே இருந்தபோது தன்னை கர்நாடகக்காரன், எனக்கு தமிழ்நாடு பிடிக்காது, கர்நாடகா தான் பிடிக்கும் என்று பேசியவர் தான். இப்போது தமிழ்நாட்டில் அவர் அரசியல் செய்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிற சூழலில் 4 மேனியும் பொழுதொரு வண்ணமும் வாய்க்கு வந்ததை பேசி கொண்டிருக்கிறார், உளறி கொட்டி கொண்டிருக்கிறார். அது அவருக்கு தனிப்பட்ட முறையிலே விளம்பரத்தை தேடி தருமே தவிர அவருடைய கட்சிக்கு எந்த வகையிலும் பயன் தராது. தேர்தல் ஆணையம் தொடர்ந்து வந்து எதிர்கட்சி வேட்பாளர் வாகனத்தை வந்து சோதனை பண்ணுறாங்க. இப்போ அவங்க பாரதிய ஜனதா கூட்டணி வேட்பாளர் அவங்க வாகனத்தை சோதனை பண்ணுறாங்க. இப்போ தேர்தல் ஆணையம் வெளிப்படையாக ஆளுங்கட்சி பாஜகவுக்கு ஆதரவான ஒரு அமைப்பாக செயல்படுகிறது. நான் மீண்டும் சொல்கிறேன், பாரதிய ஜனதா கட்சி நிரந்தரமான ஆட்சியை தரப்போவதில்லை. ஆட்சி மாற்றம் நிகழும், தேர்தல் ஆணையம் இதை கருத்தில் கொள்ள வேண்டும். தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றம் எப்படி நீதி வழங்குவதற்கான ஒரு உச்சபட்ச அமைப்பாக இருக்கிறதோ அதை போல ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான ஒரே உச்சபட்ச அதிகாரம் படைத்த அமைப்பு தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையமே நேர்மை தவறி நடந்தால் இந்த நாட்டில் ஜனநாயகத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது. ஆளும் கட்சி பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுவது இன்றைக்கு வெளிப்படையாகவே எல்லா மக்களாலும் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த போக்கு கைவிடப்பட வேண்டும்.